ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விக்ஸ் பேபி ரப், அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே நம்ம வந்து நார்மல் விக்ஸை தான் அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து விக்ஸ் பேபி ரப்னு தனியாகவே வந்திருக்கு பேபிஸ்க்காக. இதுக்காக இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது எதுக்காக இப்போ அதை புதுசாக அந்த மாதிரி வந்திருக்குன்னா, நம்ம அந்த விக்ஸை வந்து யூஸ் பண்ணோன்னா அது வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நமக்கே நம்ம மூக்கில் டேரெக்டாக பட்டுருச்சு, நெஞ்சிலெலாம் பட்டுருச்சுன்னா அப்படியே அந்த இடம் வந்து வேத்துருச்சுன்னா காந்தோம். ஆனால் இந்த பேபி விக்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. டேரெக்டாக இப்போ நம்ம மூக்குலேயே நம்ம தேய்ச்சி பாருங்களேன், அது அவ்வளோ மைல்டாக இருக்கும். ஆனால் நம்ம குழந்தைக்கு அப்படி தேய்க்கக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. இப்போ என்னோடய பொண்ணெல்லாம் அதை தேய்க்கவே விட மாட்டாள், அந்த மாதிரி அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். சின்ன இந்த பேபி ரப் வந்து அவ்வளோ தெரியல, நல்லா இருக்குது. இந்த ஸ்மெல்லும் ரொம்ப மைல்டாக இருக்குது, ரொம்ப எரிச்சலாக இல்லை. இப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு சளி பிடிச்சிருந்துச்சு அப்படி தூங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, இந்த பேபி விக்ஸை எடுத்து நீங்கள் நெஞ்சில் நல்லா சூடு வர மாதிரி நம்ம கையில் எடுத்து நெஞ்சிலையும் பேக்லையும் நல்லா தேய்ங்க. தேய்ச்சாலே குழந்தைங்க நல்லா தூங்கிடுவாங்க. இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கிறதுக்காக நான் வந்து இப்போ குட்டியாக வாங்கியிருக்கேன். எப்போவுமே நான் ஹேண்ட்பேக்கில் போட்டிருப்பேன், அதனால் நான் குட்டியாக வாங்கியிருக்கேன். இது நல்லா இருக்கு பேபிஸ்க்கு, இது நல்லா இருக்கு. இப்போ நான் பொண்ணுகிட்ட கேட்குறேன் பாருங்க. ஆஃபியா, இந்த விக்ஸ் வந்து தேய்க்கட்டா? வேண்டாமா. இது தேய்க்கவா? இது தேய்க்கலாமா? ஏன் இது தேய்ச்சா என்ன பார்த்தீங்களா, அது தேய்க்க விட மாட்டான். ஏன்னா இது ரொம்ப எரிச்சலாக இருக்கும், வேண்டாம்னு சொல்லிடுவான். எப்போவுமே நான் குழந்தைக்காக நான் இதை தான் ஃபஸ்ட்டு இதை அதை தேய்ச்சி பார்த்தா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை நான் வந்து இப்போ எதுக்காக நான் இந்த பெரிய யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நீ தூங்கலைன்னா இதை அவங்க கண்ணில் தேய்ச்சி, நான் அப்படி தேய்க்கிறேன்னு சொன்னாலே என் பொண்ணெல்லாம் தூங்கிடுவான், அதை தேய்க்கவே விட மாட்டான். அதனால் இதை நான் வந்து இப்போ குழந்தைக்கு என்ன பண்ணேன் அப்படின்றத யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ இந்த பேபி ரப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க தூங்கும்போது நம்ம நல்லா நெஞ்சிலையும் முதுகுலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம குழந்தைய தூங்க வச்சோம்னா குழந்தை எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக நல்லா தூங்குறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அதை எரிச்சல் எதுவுமே இல்லை. அதனால் இதே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.